ஒரே குருபானி நம்ம பாப்பாக்கு பாகவே மேக்கப் ஏமே உன் தோளுக்கு நான் வரேனா நம்ம தோளுக்கு நீ ஏன் வரே உட்காரு மேக்கப் பாகவேரா ஆமா பாப்பாக்கு தெலுங்கு படம் ஷூட்டிங் இன்னைக்கு டிராமாவுக்கு மேக்கப்புக்கு வராதுன்னு சொன்னாங்களே ஷூட்டிங் உண்டி அக்கட ஹீரோ பாகலேது நாக்கு பிடிக்கல அதுக்கே ஷூட்டிங் கேன்சல் செய்தான் நான் வேற விதமா கேள்விப்பட்டரே ஏன் கேள்விப்பட்டாவ மேக்கப் வை அய்யோ அய்யோ ஏய் அடிக்குறானே அய்யோ அடிக்குறானே நீ என்ன பண்ணிட்டே இருக்க ஒரே அடிக்குற பாசுவ கொட்டட்டு உண்டம்மா உண்டு உண்டு அய்யோ அய்யோ என்ன பண்ணப் போறா அய்யோ 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 எందుకు கொடுத்தாரு என்ன செஞ்சா தெரியுமா உங்களுக்கு பாலா வேற நடிகையோட அட்ரஸ் குடுறானா சபப்பு விளக்கு வேறைய காமிச்சிட்டாங்கங்களே மரியாதையோட போய் அண்டர் வேரோட திருப்பி வந்தாங்க ஏய் சீக்கிரம் போடா போய் மேக்கப் போடு இந்த சேர விட்டு மூஞ்சிக்கு மட்டும் மேக்கப் போட்டு அனுப்புங்க பாய் ரமணுவு ரா யாரவ ரமணு வாசு பையா என்ன பாய் அந்த அட்ரஸ் எங்க இருக்குது பாபு மேக்கப்புக்கு வா ஒழுங்கா நாலு சீனி வளராம பேச அப்புறம் தரேன் சுந்தாய் என்னடா இன்னும் மேக்கப் போட்டுக்கிட்டு கதக்களி ஆட போற நீ டேய் வெளியூர் புரோகிராம் ஏதா இருந்தா முன்னாடியே சொல்லிடுறேன் என்ன லீவு கிடைக்கிறது கஷ்டமா இருக்க கஷ்டமா எங்க ஆபீஸ் மேனேஜர் ஒரு பஞ்சாபி டிராமானா கேகேன்னு கேக்குறான் அவன் எங்கயாவது ட்ரான்ஸ்ஃபர்ல அனுப்பிடலன்னா அவன் என்ன அனுப்பிடுவான் போல் இருக்கு சரி அப்புறம் இருக்கட்டும் ஜிகே ஏற்கனவே பாதி பாட்டில் குடிச்சிருக்கு டிராமா நடக்காது மீதி பாட்டில் ஒளிச்சு எவாப்ரேட் ஆயிடுச்சா சுந்தா மேக்கப் கல டிராமா கேன்சல் ஏய் என்னடா இது செக்ரட்டரி கிட்ட பணம் இல்லையா நாளைக்கு தரங்கறாங்க எப்படி நம்புறது எமேமி துட்டு லேதா துட்டு லேதంటే நம்ம பாப்பா ஐட்டு செய்யாதப்பா மேக்கப் கலக்கிற தேங்காய் கொண்டா குர்பானி ஏய் இருபானி எதுக்கா மேக்கப் கலக்கறீங்க என்ன அது விளையாட்டு துட்டு லேதంటే யார் சொன்னா பாபு கார் செப்டரடா ஏண்டா செப்பினா எவண்டாம செக்ரட்டரி நான் தான் செக்ரட்டரி ஓ சாரி நுவ்வா டப்பு லேதா சும்மா இருக்க மாட்டீங்க என்னாச்சுங்க ஏதோ கலையரவத்துல உங்க டிராமாவை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் டிக்கெட் எல்லாம் வித்து போச்சுங்க பணத்தை கொடுக்காம எங்கயோ போயிட்டான் வேணா இந்த செயினை வச்சுங்க நாளைக்கு பணத்தை கொடுத்து திருப்பி வாங்கிக்கிறேன் இந்த பாருங்க தேமே ஒரிஜினலா டூப்ளிகேட்டா கொடுங்க நீங்க ஏங்க பணம் இல்லாம எதுக்குங்க நாடகம் எல்லாம் நடத்த வர்றீங்க நீங்க அடுங்க பாபு என் பேர் கோபு ஆ கோபு இந்த டிக்கெட் வித்தவன் இப்படி அநியாயமா மோசம் பண்ணுவா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சார் சரி நீங்க எதிர்பார்க்கல நாங்க இப்ப டிராமாவை கேன்சல் பண்ணிட்டோம்னா ஐயோ என் மானமே போய்டும் சார் அது போட்டோம் நாளைக்கு நீங்க பணத்தை கொடுப்பீங்கங்கிறது என்ன நிச்சயம் அப்படிலாம் இல்ல சார் யூ நோ ஐ அம் எ வெரி டீசன்ட் லேடி எப்படியாவது நாடகத்தை நடத்தி கொடுக்க சொல்லுங்க சார் வேணா உங்க கால்ல வேணாலும் விழறேன் ஐயோ இருங்க இருங்க நான் உங்களை நம்பறேன் ஆஹாஹா நே நம்பலேது குர்பானி தேங்கன கொண்டா சும்மா கத்தாதீங்க உங்களுக்கு வேண்டியது சம்பளம் தானே அவனோ இந்த இந்த ஆபீஸ் சம்பளம் இந்த பரிசு நிறைய இருக்கு இத வச்சுங்க இவங்க எல்லாம் நான் ஃப்ரீயா ஆக்ட் பண்ண சொன்னா கூட பண்ணுவாங்க நீங்க தான் அதெல்லாம் டேய் இந்த பாருங்கடா நாடகம் கேன்சல்ங்கற வார்த்தையை சும்மா அப்படி ஈஸியா தூக்கி போடாதீங்க அங்க 1000 பேர் காசு கொடுத்துட்டு உட்கார்ந்திருக்கானே அவன ஞாபகம் வச்சுங்க என்ன காரணமா இருந்தாலும் நாடகம் நடந்தே ஆகணும் நானே செத்து போயிட்டேன் வச்சுங்க என் பாடியை தூக்கி போட்டு நாடகத்தை நடத்தணும் தெரியுதா அப்படி எல்லாம் செப்போது பாபு சரி நீங்க பணத்தை அனுங்க நாடகம் நடக்கு நீங்க போங்க ரொம்ப தேங்க்ஸ் சார் இவ்ளோ நல்லவரா இருக்கீங்க இந்த குடிப்பழக்கம்லாம் எந்த குடிப்பழக்கம் ஐயோ ஜிகே பாட்டு பாகுண்டே ஏன் இது ஹேவர்ட்ஸ் அவனு ஓரே தேக்கறா படுத்து படு இன்டர்வியூ லாங் கேப் டப்பு 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 எந்த ரசிகனோ ரசிகையோ திட்டி எழுதவே இல்ல பத்தியா இந்த லெட்டர் படி உங்கள் நாடகத்தில் நீங்கள் அம்பிகாபதியாகவும் ஸ்ரீ ஸ்ரீ அமராவதியாகவும் நடிப்பதற்கு பதிலாக ஸ்ரீ ஸ்ரீ அம்பிகாபதியாகவும் நீங்கள் அமராவதியாகவும் நடித்தால் நன்றாக இருக்கும் இங்கனம் உங்கள் அபிமான சுப்பலட்சுமி இதுல என்ன அபிமான வேற திட்டறதெல்லாம் திட்டிப்ட்டு ஹலோ ஹலோ வாங்க பணம் கொண்டு வந்திருக்கீங்களா சச்சி தப்பா நினைக்காதீங்க அவ பண விஷயத்துல கொஞ்சம் பறக்காவட்டி டிராமா பண்ணலாம் கொண்டு வந்திருக்கீங்கல்ல ஒரு ஆர்கனைசேஷன் நல்லா நடக்கணும்னா இப்படி கராரா இருக்க வேண்டியதுதான் எல்லாம் நான் எண்ணிக்கிறேன் கொடுத்துருங்க எல்லாம் கரெக்டா இருக்குல்லடா சரி வாங்க நான் போறேன் நீங்க ஃப்ரீயா இருந்தா உங்ககிட்ட கொஞ்ச நாள் பேசலாம்னு நினைக்கிறேன் எங்கிட்ட என்ன பேசணும் நான் வந்து ஒரு ரைட்டர் சில நாடகங்கள் எல்லாம் எழுதி வச்சிருக்கேன் அடடே வாங்க உட்காருங்க இருங்க இருங்க சேர் சேர் உட்காருங்க நீங்க நாங்க தரையிலே உட்கார்ந்துக்கறோம் நாடகத்தோட பேருங்க காக்கா கடி பரவாயில்ல இங்கிலீஷ்ல டைட்டில் வச்சுக்கலாம் குரோபைட் நீங்க சொல்லுங்க கொஞ்சம் சுருக்கமாவே சொல்லிடுங்க இந்த நாடகத்துல பாருங்க எடுத்த உடனே நம்ம சிங்கப்பூர் துறைமுகத்தை காட்டுறோம் அதுல ஒரு கப்பல் ஆயிரக்கணக்கான பிரயாணிகளோட சங்க புடிச்சுக்கிட்டு புறப்படுது அதையும் காட்டுறோம்
நம்ம ஊர் டிராமா ஸ்டேஜ்ல கப்பல் சங்கு பிடிச்சிட்டு புறப்படுறத காட்டணும்டா சங்கு மட்டும் தான் பிடிக்கலாம் அந்த கப்பல் போய்கிட்டே இருக்குதுங்களா கொஞ்ச தூரம் போன உடனே ஒரு பெரிய திமிங்கலம் வந்து அந்த கப்பலை முட்டுது மோதுது கடிச்சு சுத்தம் இப்ப திமிங்கலத்துக்கு வந்தாச்சு நீ திமிங்கல வேஷம் போட்டு நீ கப்பல எப்பவும் மெயின் ரோலே கேப்பியே சொல்லுங்க கொஞ்ச தூரம் போன உடனே பாருங்க ஒரு சுமார் 1000 அடி உயரத்துல இருந்து ஒரு ஆள் பாராசூட்ல இருந்தபடி ஒரு குண்டை தூக்கி கப்பல்ல போட்டு சும்மா அந்த கப்பல் தூள் தூள் வெடிச்சு போச்சுங்க ஜனங்க எல்லாம் அப்படியே தண்ணியில தத்தளிக்கறாங்க ஆயிரக்கணக்கான பேர் இந்த தத்தளிக்கிறது மேடையில நடக்குதா இல்ல ஆடியன்ஸ் பக்கம் நடக்குதா ஆனா இதல பாருங்க ரெண்டே ரெண்டு பேர் மட்டும் சாகலங்க ஒண்ணு அந்த குண்டை போட்டவன் இன்னொன்னு அந்த கப்பலோட கேப்டன் குண்டை போட்டவன் சொன்னா கேப்டன் நான் தான் குண்டை போட்டேங்கிறது சாட்சி இல்லன்னா உடனே கேப்டன் சிரிச்சான் இதோ பாருடா சாட்சியா இல்ல ஆகாயத்தை பார் அப்படினு சொன்னான் யாருங்க மகாவிஷ்ணுவா காக்கா காக்காவா இந்த காக்கா பாருங்க கோர்ட்ல வந்து சாட்சி சொல்லுதுங்க குண்டை போட்டவன் வந்தானே டேய் நான் வரேன்டா எனங்க ஏங்க குதிக்கிறாரு ஐயோ டேய் கோபு டேய் வாடா கதை சொல்ல மாட்டங்கடா பின்ன என்னடா மாடியில உட்கார்ந்து இந்த மாதிரி கதை எல்லாம் சொன்னா டெம்டேஷன் தாங்க முடியல குதிச்சிட்டேன் நீங்க முன்ன பண்ண நாடகம் பாத்துக்கிங்களா எங்க ஸ்டேஜ் இவ்வளவு பெருசுதா இருக்கும் இதல திமிங்கலத்தையும் கப்பலையும் நாங்க எப்படி கொண்டு வரது டேய் போ சொல்றா அவங்கள கொஞ்சம் இருக்க அறிவு இருக்கா உங்களுக்கு போங்க ஐயோ ஏங்க இப்படி திட்டறாரு ஆமா அப்படிதாங்க லோ கிளாஸ் எவ்வளவு லோ கிளாஸ் பாருங்க நீங்க நல்லா தான் கதை சொன்னீங்க எனக்கு ஒரு நல்ல காக்கா கடிச்ச உடனே உங்களுக்கு சொல்லி அனுப்புறேன் அதுக்குள்ள இந்த மனுஷங்க ஆக்ட் பண்ற மாதிரி ஏதாவது கதை இருந்தா சொல்லுங்க போலாம் இது பாருங்க இந்த கதையோட பேர் நண்டு உருது நரி உருதுங்க இதுல ஹீரோ தான் டியூல் ரோல் நண்டு அவர்தான் நரியும் அவர்தான் ஐயோ ஐயோ என்ன அநியாயம் பண்ணிட்டீங்க உயரத்தை பார்த்தாலே பயப்படும் அவனையே குதிக்க வச்சிட்டீங்களே நீங்க அப்படியே போயிடுங்க அந்த பின் கட்டு வழியா ஐயோ வேணா அந்த அம்மா இருக்காங்க இப்படியே வந்திருக்க ஏன்டா இவகிட்டயா கதை கேக்குற அம்மா அம்மா என்னடா பாபு என்ன விஷயம் கோபு இன்னும் ஆபீஸ்ல இருந்து வள்ளியே வள்ளியே ஏன் என்ன விஷயம் இன்னைக்கு உமாவ பொண்ணு பார்க்க யாரோ வராங்க அவங்க கிட்ட பேசி எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கும் கோபு வந்து அவனையே அழிச்சிட்டு என்னடா உன்ன பொண்ணு பார்க்க வர மாதிரி வெக்கப்படுற அது இல்லம்மா எனக்கு இதெல்லாம் பழக்கமே இல்ல என்னமா எப்படி போடா நான் அதுக்காக சொல்லல என்னாச்சுமா பாபு அந்த கப்பல்ல மாத்திரை இருக்கு என்ன வாசல்ல வந்து காத்துட்டு இருக்கீங்க தடி என்ன வீட்டுக்கு வரலையா நல்ல வேளை வந்தப்பா வேண்டி ஒருத்தர் மூலமா ஒரு திடீர் ஏற்பாடு திருச்சியில இருந்து ஒருத்தர் நம்ம உமா பொண்ணு பார்க்க வராங்க உமா குட்டிக்கு கல்யாணமா அவ குழந்தை குழந்தையா ரெண்டு வருஷமா நான் வயத்துல புளிய கரைச்சுக்கிட்டு இருக்கேன் என்னமோ போங்க என்னால நம்பவே முடியல புள்ள விட்டுக்காரங்க எப்ப வராங்க இன்னும் அரை மணி நேரத்துல நானே போன் பண்ணி அவன் ஆபீஸ்ல சீக்கிரம் வர சொல்லிருக்கேன் ராஸ்கல் அவன் எங்கிட்ட கூட சொல்லவே இல்ல ரெட்டவாலுக்கு புடவை எல்லாம் கட்டி போதெல்லாம் சுத்தி வச்சிருப்பீங்களா பாக்கணுமே உமா டேய் டைப்ரைட்டிங் கிளாஸுக்கு போனவ இன்னும் வரல வழக்கமா 4 மணிக்கெல்லாம் வந்துடுவா அது வேற கவலையா இருக்கு என்னமா நீ சரி நீங்க என்ன பண்ணுவீங்க ஒன்னு பண்ணுங்க இப்ப வர்றவங்களை இங்க உக்காத்து வைங்க நான் போய் அவளை கையோட கூட்டிட்டு வந்துடுறேன்